Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அல்வா தான் பார்க்க போறோம். கோதுமை மாவுல வந்து இன்ஸ்டன்ட்டா பண்ற அல்வா. அதாவது கோதுமை மாவு அரைச்சு பால் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணி பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல இது நம்ம ரெடி பண்ணலாம். இந்த இன்ஸ்டன்ட்டா பண்ற கோதுமை அல்வா எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்னா ஈக்குவலாக வந்து சுகரும் ஒரு கப் தான், நெய்யும் வந்து ஒரு கப் தான். இது மூணுமே வந்து ஈக்குவல் தான், ஒன் இஸ்ட் ஒன் தான் இதோட இது ரேஷியோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன்னா ஒரு 2.5 மூணு கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம ஹீட் பண்ணணும். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து 1 கப் நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இந்த 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். வந்து இந்த நெய்யில் நல்லா முதல்ல இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த பேலன்ஸ் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஜீரா காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டே இதை கிளறணும். இப்போ அந்த பேலன்ஸ் நெய்யையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த பாகோட மிக்ஸ் ஆகி திரும்ப நல்லா இதில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நம்ம கிளறணும். ப்ளஸ் நம்ம போட்ட நெய்யும் வந்து அந்த சைடில் வர ஆரம்பிக்கணும். இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் இதை கிளறணும், ஏன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த கோதுமை அல்வாவில் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் இங்கே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம எல்லா எண்ணெயும் இந்த சைடில் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, இதோட நிறுத்திடலாம் நம்ம. கோதுமை அல்வாவுக்கு நான் வந்து முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கேன். இந்த முந்திரி பருப்புலாம் நல்லா வறுத்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ரெடியான அல்வாவில் நான் இந்த வறுத்தி வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவில் பண்ண அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.